வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலான்ட்டு. ஏன்னா இது வந்து மலர் மருத்துவம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் மூலயமா அந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம எப்படி முடிவு ஒரு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மலர் மருத்துவம்ன்றதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களுக்காக தான் இந்த மருத்துவம். இந்த மாமியார் மருமகள் சண்டை வந்து காலகாலமாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நிறைய வீட்டில் வந்து மாறிடுச்சு. நம்ம அதையே பிடிச்சிட்டு நம்ம அதையே ஒரு விஷயமாக வந்து சொல்லிகிட்ருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு இன்றைக்கி எவ்வளோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. ஒரு சில வீட்டில் வந்து இன்னும் காலகாலமாக இன்னும் மாறாமல் அது அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். இப்போ இந்த மலர் மருத்துவம் மூலமா அதில் என்ன அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத மாமியார் மருமகள், மாமியார் மருமகள்ன்றது ஒரு ஹெட்டிங் தான், மாமியார் மருமகள் மட்டும் கிடையாது, அல்ல மருமகனும் இருப்பாங்க. இப்போ வந்து பொண்ணு வீட்டில் போயிட்டு பையன் இருக்கிறதோ இல்லை பையன் வீட்டில் பொண்ணு இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுலேயும் ஒரு விஷயம் வந்து இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும், எதுக்கத்தாலும் ஒரு குற்றம் குறைகள் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் வந்து மாமியார் மருமகள், மாமியார் மருமகள்ன்ற ஒரு பிரச்சனையுடைய தலைப்பு தான், ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து விஷயங்கள் வந்து இருக்கும். ஏன்னா மாமியார் மேலே மருமகள் சொல்கிறதும் மருமகள் மேலே வந்து மாமியார் சொல்கிறதும் இருக்கும். இதில் மருமகனும் தான் மகன்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரோட அவரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாருமே வந்து நல்லவங்க யாரும் கெட்டவங்கன்னு சொல்லலை. அதாவது இந்த கண்டென்ட்டில் இந்த பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து குற்றம் சொல்வது, ஒருத்தர் வந்து ஒருத்தர் மீது வந்து சந்தேகப்படுவது, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஒரு குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, நீ சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த வேலையை பண்ண வேண்டியதானே, மணி ஆறாயிடுச்சு நீ விளக்கு வைக்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் 6 மணி ஆயிடுச்சு நான் வந்துட்டேன், டீ காஃபி கூட நீ தரமாட்டேன், என்ன ஏதுன்னு கூட நீ கேட்க மாட்டேறோம், வேலையை பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க. நிறைய பேர் வராங்க நம்மக்கிட்ட இந்த மலர் மருத்துவம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பேருடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. இப்போ மாமியார்னால் காலகாலமாக இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்வாங்க. அவங்க கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அந்த குற்றக்குறைகளை பார்த்திங்கன்னா இவங்க தரப்பில் இருந்து பார்க்கும்போது அவங்க நல்லதே சொன்னாலும் இவங்களுக்கு அது குற்றமாக தெரியும். சில சமயம் வந்து இவங்க நல்லதே சொன்னாலும் அவங்களுக்கு அது வந்து குற்றமாக தெரியும். சில இடத்துல பார்த்திங்கன்னா மருமகன் அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி மருமகளை வந்து அவங்க வந்து ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மாமியார் மருமகள் பற்றி நம்ம பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தரணும்னு அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் காரணம் வந்து மனசு தான். இந்த எப்படிலாம் தினம் ஒருத்தவங்க வந்து வாயாடி தினமாக இருப்பாங்க, துடுக்காக பேசிடுவாங்க, கை நீட்டிடுவாங்க, எதுக்கெடுத்தாலும் குற்றம் குறைகள் வந்து சொல்லுவாங்க, சந்தேகம் போடுவாங்க, மாமியார் மேலே மருமகள், மருமகள் மேலே மாமியார், பையன் மேலே மருமகள், மாற்றி சந்தேக புத்தி இருக்கும், இல்லை ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், இல்லை பழிவாங்கிற உணர்ச்சியும் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் வச்சுன்னு மூணு பேருக்குள்ள பழிவாங்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகளும் இருக்கும். அதாவது குடும்பத்தில் மாமியார் மருமகள் இடையே நடக்கக்கூடிய, மருமகனும் சேர்த்து தான், மாமனாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த 4 பேருக்குள்ளேயும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் மனம் சார்ந்த விஷயங்கள், அது கஷ்டமாக இருக்கலாம், சந்தேக புத்தியாக இருக்கலாம், குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம், இல்லை பயமாக இருக்கலாம், எதுவுமே எனக்கு செய்யலைன்ற ஒரு துக்க விஷயமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம், காழ்ப்புணர்வாக இருக்கலாம், வெஞ்சன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுகளாக இருந்தாலும் சரி, இது வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மலர் மருத்துவம் மூலமாக நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்க முடியும். இது வந்து மலர்களிலிருந்து எடுக்கிறதுனால எந்த விதத்திலும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இந்த மருத்துவமே மனசுக்கு தான், உடலுக்கு இல்லை, மனம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் இந்த மருத்துவமே, இந்த மலர் மருத்துவமே. அதனால் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் இல்லாத வீடு நிச்சயமாக இருக்காது. அதனால் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையணும். ஏன்னா லைஃப் ஸ்பேனே வந்து கம்மி தான், அதுக்குள்ளே சண்டை சச்சரவு போட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நிம்மதியாக வாழணும். கணவன் மனைவியோட சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மலர் மருத்துவம் முயற்சி செஞ்சு பாருங்கள். பார்த்தா தானே தெரியும், பாருங்கள், எடுத்துக்குங்க. நாளடைவில் ஏதாவது இன்டேக் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 எவ்வளோ சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கணவன் மனைவியோட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் டைம் தரேன், கால் பண்ணுங்கள், பேசி நீங்கள் மருத்துவம் எடுத்து சந்தோஷமான வாழ்க்கை அமைய எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணன். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். மனம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நான் அந்த பதிவில் போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும், அதனால் பாருங்கள் அப்படின்ற சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.